ரோடு இல்ல சார். அப்ப லெஃப்ட் 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 லெஃப்ட்ல பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. லெஃப்ட்டா ரைட்டா கரெக்ட்டா சொல்லுங்க. ரைட் போய் லெஃப்ட் மேடம். இல்ல லெஃப்ட் போய் ரைட். எதுக்கு வம்பு? ஸ்ட்ரைட்டா டிரைவ் பண்ணுவோம். அதான் பண்ணிட்டு இருக்க. சரி. மேடமுக்கு இடம் பிடிச்சிருக்கா? சூப்பர். மேடம் இவர்தான் ஓனர். ஓனர் நீங்க ஆரம்பிக்கலாம். தாயே மொத்தம் 10 ஏக்கர் உள்ளது. அதில் தென்னை மரங்கள் 150 உள்ளன. மாமரங்கள் 58 உள்ளது. இதில் 5 ஏக்கரில் விவசாயம் செய்யலாம். 3 போகம் ஊர்ஜிதம். நல்ல தண்ணீர். அதில் 3 கிணறுகள் உள்ளன. 5 போர்வெல்கள். 5 தானே மொத்தம். அப்புறம் அந்த இது இருக்குது. எது விலை? விலை விலை எவ்வளவு சொல்லியா? மொத்தம் 50 லட்சம் ரூபாமா. ஆனா அட்வான்ஸா 500 ரூபா கொடுத்துடணும். பாருங்க சார், 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ் 500 ரூபாவா? முடியலன்னா 300 ரூபா கொடுங்க. I can't believe this. I too can't believe this. என்ன மிஸ் ஆனந்த கிருஷ்ணன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவர் தான் ஓனரான எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ஓனர் இல்லாம வேற யாரு ஓனர்? ஒரிஜினல் ஓனருக்கு 2 சம்சாரம். முதல் சம்சாரத்துக்கு 2 பொண்ணு 1 பையன், 2வது சம்சாரத்துக்கு 2 பையன் 1 பொண்ணு. ஓனர் சாகிற வரைக்கும் அந்த பசங்க இந்த பக்கம் வந்ததே கிடையாது. நானும் எங்க அம்மாவும் தான் இந்த பண்ணைய பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி அந்த சந்தேகம் வரலாம்? ஓனருக்கு உங்க அம்மாவுக்கு என்ன உறவு அதையும் சொல்லு. ஓனர் அம்மா வச்சிருந்தாரியா? வச்சிட்டு இருந்தாரா? சோ ஓனருக்கு 3 சம்சாரம். ஆமா. 7 குழந்தைங்க இல்ல 6? எப்படியா? முதல் சம்சாரத்துக்கு 3? ஆமா. 2வது சம்சாரத்துக்கு 3? ஆமா. பிளஸ் நீ ஒண்ணு 7 இல்லையா? நான் ஓனரோட பையன் இல்லையே. உங்க அம்மா ஓனரோட சம்சாரம் தானே? ஆமா. அப்ப நீ ஓனரோட பையன் தானே? இல்லையே. எப்படியா? நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா ஓனரோட போய் சேர்ந்துகிட்டாங்க. அதனால ஓனருடைய சம்சாரம் எங்க அம்மா. ஆனா எங்க அப்பா ஓனர் இல்ல, அது வேற. அவங்க சுத்த எனக்கு தான். இது அவங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டா போய் சொல்லுப்போ. மேடம் ஓனரோட அம்மா? Follow me. எங்க அம்மா ஓனரோட சம்சாரம், ஆனா எங்க அப்பா ஓனர் இல்ல, அவர் வேற. அவர் சொத்து எனக்கு தான். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், ஜெயிச்சிருவேன். என் சொத்து தான். வாங்க போகாதீங்க, வாங்க. என்ன பண்ணலாம்? வாடகைக்கு இருக்கிறவன் வீட்டை காலி பண்ணலையா? என்ன சொல்றீங்க மேடம்? மொத்தம் 3/4 ஏக்கர் கிரவுண்ட், நடுவுல சின்னதா வீடு இருக்கு. அந்த வீட்ல இருக்க கிருக்கன் வீட காலி பண்ண மாட்டேங்கிறான். அவன் வீட்டை காலி பண்ணாதான் ஓனருக்கு சாவி கிடைக்கும். ஓனருக்கு சாவி கிடைச்சாதான் நம்ம அந்த வீடு நிலம் ரெண்டுத்தையும் வாங்க முடியும். வீட்டை வாங்கின உடனே அந்த வீடு நல்லா டெக்கரேட் பண்ணி 5 ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் பேரை போர்டா எழுதி மாட்டிடலாம். 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறது பேர் இல்லைங்க, ஹோட்டலுக்கு கிரேடு. நிறைய ரூம்ஸ் வேணும், கார் பார்க் பண்றதுக்கு இடம் வேணும். கார் பார்க்கிங்லாம் ப்ராப்ளம் இல்ல மேடம். சொல்லுடா புகழேந்தி. முதலாளி அம்பாசிடர்க்கார அணைச்சாப்புல நிறுத்தினா 2 நிறுத்தலாம். மாருதிக்கார கொஞ்சம் முன்னே பின் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினா 3 நிறுத்தலாம். சைக்கிள் சைக்கிள்னா குறைஞ்சது 15 நிறுத்தலாமா? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார். அம்மா பெரியவரை கொஞ்சம் அடக்கி வைங்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங்னு சொன்ன 3 இன்ஸ்பெக்டர்ஸ் இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தாச்சு. அவங்க தான் மாத்தலாகி போனாங்க. தம்பியே கணுங்க தெரியும். ஆனா என்ன யாராலையும் மாத்த முடியல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா எல்லாருமே சும்மா இருந்துட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமா பொறுப்பு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க நீங்க என்ன டாக்டர் அம்பேத்கரா இல்ல அறிஞர் அண்ணாவா? அது இல்லம்மா. கீப் குவைட். வரே சார். ஏம்மா என்ன எதுக்கு அனாவசியமா நீ ஜாமீன் எடுத்த? நான் 2-3 நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கலாம் நினைச்சேன். எதுக்கு? அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு அப்பப்ப செய்திகள் வருது இல்லையா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கவனிச்சிருப்பேன். வாங்க
வாங்குற நகையெல்லாம் உங்களுக்காக கோர்ட்டுக்கும் போலீஸ்க்கும் கேஸுக்குமா போயிடுச்சு. இப்ப வீட்டுல ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்ல. இப்ப நாட்டுல கூட ஒரு குந்துமணி தங்கம் கிடையாது. எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் வாங்கி அங்கங்க லாக்கர்ல வச்சிட்டாங்க. ஒரு காலத்துல பரன் முழுக்க வெங்கல பாத்திரமும் பித்தள பாத்திரமுமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் காலி. பரன் மைதானம் ஆயிடுச்சு. ஃபுட்பால் மேட்ச் ஆடலாம். ஏன்ப்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? எனக்கு இந்த உலகம் கிட்டு போகுதேன்னு தான் கவலை. உலகத்தை விடுங்க, உங்க கவலை. எனக்கு என்ன கவலை? என்ன பத்தி கவலைப்படலையா? என் கல்யாணத்துக்கு நாலு பாத்திரமாவது சீரா கொடுக்கணும், முடியுமா? ஒரு பட்டு புடவையாவது வாங்கணும், முடியுமா? சத்திரத்துக்கு அட்வான்ஸ் ஆவது கட்டணும், முடியுமா? நாலு பேருக்காவது சாப்பாடு போடணும், முடியுமா? சரி அதெல்லாம் விடுங்க. என் ஜாதகம் எங்க இருக்குன்னாவது தெரியுமா உங்களுக்கு? ஏமா இத பத்தியெல்லாம் நான் கவலைப்படல நினைக்கிறியா? நான் டிவியில எந்த நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவேன் தவிர அந்த கல்யாண மாலைங்கிற நிகழ்ச்சியை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஒரு பையன் ஒரு நாளைக்கு சொல்லட்டும், நான் காலனா காசு வாங்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு, அடுத்த நாளே அவனுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேமா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் டிவி ஸ்டேஷன்லயே சொல்லி வச்சிருக்கேன். அப்படி யாராவது சொன்னா அதை ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கடான்னு. இவ்வளவு பண்ணிருக்கேன் என்ன நீ திட்டுற? ஆமா நீ மட்டும் பொய்ய சொல்றது இல்லையா? நான் கமிஷனர் பொண்ணு, கலெக்டர் பொண்ணு, ஜட்ஜு பொண்ணு அப்படின்னு எவ்வளவு இடத்துல நீ பொய் சொல்லிருக்கேன்? நான் சொல்லிருக்கேனா இவ உருப்படா கட்ட மைனர் நாராயணம் பொண்ணுன்னு? நல்லதுக்கு தான் நீ போய் சொல்ற அப்படின்னு வருது இல்லையா? அதே மாதிரி தானமா இதுவும். அப்பா நான் தனி மனிதனை திருத்த ஆசைப்படுறேன், அது முடியும். நீங்க வந்து தமிழ்நாட்டையே இந்தியாவே உலகத்தையே திருத்தணும்னு நினைக்கிறீங்க, அது முடியவே முடியாது. வேணும்னா யாராவது வாய்க்கிழிய பேசலாம், அரட்டை அரங்கத்துல, அவ்வளவுதான். சரிப்பா, ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம ஏரியாலே படிக்காத நாலு பேரை நான் தேடுறேன், அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க. ஆனா ஊருக்கு தூரமா இருக்கிற கோயில் மண்டபத்துல. இது என்னோட ஆர்டர். அப்பா இங்க வாங்க. ரேஷன் கடைக்கு போனீங்களா? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், போனீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. போல போனே. சண்டை? சண்டை இல்லம்மா, சாதாரணமா தான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? மனுஷனுக்கு சோறு திங்கறதா முக்கியம், அந்த சோத்துக்கான ரேஷன் ஷாப் ஒரு ஏரியாவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வைக்கிறீங்க, ஆனா குடிக்கிறதுக்கு பத்து கடைக்கு பர்மிட் தரீங்களேன்னு கேட்டேன். இத சாதாரணமா கேட்டீங்க. இது என் சந்தேகம் இல்லம்மா, பொம்பளைங்க சந்தேகம், அதான் கேட்டேன். சரி, அரிசி என்னாச்சு? அரிசி அடுத்த வாரம் வருமா? சீனி? சீனி போன வாரமே தீந்து போயிடுச்சான். மண்ணெண்ண? துபாயில இருந்து கப்பல் இன்னும் கிளம்பலையா. பாம் ஆயில்? பாம் ஆயில் வந்து மகாமகத்துக்கு ஒரு தடவை தான் வருமா, அது குறிஞ்சி பூவான். அப்ப என்னதான் தருவாங்களா? அரசியல்வாதிங்க மேடைக்கு மேடை வாக்குறுதிகளை நிறைய தருவாங்களா? ஷோ. சரி அந்த ரேஷன் கார்டு கொடுங்க. அப்பா ரேஷன் கார்டு. ஒண்ணு இல்லம்மா, நாங்க கேக்குறது எதையுமே தர மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் சைட்ல வித்துறீங்க. இந்த ரேஷன் கார்டை மட்டும் எதுக்கு கொடுத்துருக்கீங்க? இதை நாங்க திங்க முடியுமா? மக்கள் என்ன கழுதிகளான்னு கேட்டு அந்த ரேஷன் கார்டை கிழிச்சு அவன் தலையிலேயே போட்டு வந்துட்டேன். முறைக்காத, இப்பவே போய் ஒட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். மடி, நாம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறச்ச நமக்கு எப்படி பசிக்கும்? நமக்கு எதுக்கு ரேஷன் கார்டு? என்னோட லிக்கர் பாட்டில் இங்க நடிக்கணும். சம்பந்தி ரொம்ப நல்லவர், அடக்கமானவர், ஆனா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு.
முனீஸ்வரங்க. முனீஸ்வரன் ரொம்ப அடக்கமா தான் இருப்பான், ஆனா லேசுல போக மாட்டான். லொல்லு பிடிச்சவன், ஒரு மண்டலத்துக்கு வேப்பல அடிக்கணும். ஒரு மண்டலத்துக்கு தானே இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க. அவர் பாட்டுக்கு டெலிபோன்ல பேசிட்டே இருக்கட்டும், நீங்க மட்டும் நல்லா சாத்துங்க. நீங்க புடிச்சுக்கங்க, நான் வேப்பல அடிக்கிற அடியில அவன் ஓடிடுவான். அவனை ஓடப்படக்கூடாது, ஏன்னா திரும்பி வந்துடுவான். அவனை உடம்புக்குள்ளேயே அழிச்சிடணும். யார முனீஸ்வரன்? அவனை ஓட விட கூடாது, உடம்புக்குள்ளே அழிச்சணும். அழிச்சிடணும். முனீஸ்வரா புரிய என்ன கற்பழிக்க முயன்ற